வணக்கம். ஜூலை 22ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூலை 21ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1999 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1291 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஜூலை 22ஆம் தேதி இன்றைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் ஐசிஐசிஐ பேங்க், கோடெக் மஹிந்திரா பேங்க், எஸ் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ், திருமலை கெமிக்கல்ஸ், சேஷசாய் பேப்பர் மற்றும் ஸ்போர்ட்கிங் இந்தியா. ஹிந்துஸ்தான் ஜிங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் டோட்டல் சேல்ஸ் 7282 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% விழுந்திருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் 3359 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 36% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1964 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 36% விழுந்திருக்கு. ட்ரைடன் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய உற்பத்தி முறைக்கு யூரோப்பியன் பேட்டன்ட் ஆஃபீஸ் காப்புரிமை வழங்கியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்ஹெச்பிசி லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. அருணாச்சல் பிரதேஷ் அரசு கிட்டேருந்து அவங்களுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ராம்கிருஷ்ணா ஃபோஜிங்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 836 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 77 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 63% அதிகரிச்சிருக்கு. ராம்கிருஷ்ணா ஃபோஜிங்ஸ் புது முதலீடும் செய்திருக்கிறாங்க. 2 கம்பெனிஸில் முதலீடு செய்திருக்கிறாங்க. மல்டிடெக் ஆட்டோ பிரைவேட் லிமிடெட்டில் 100% ஸ்டேக் வாங்குறாங்க. 205 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க. மால் ஆட்டோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்லையும் 100% ஸ்டேக் வாங்குறாங்க. இதில் 7 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க ராம்கிருஷ்ணா ஃபோஜிங்ஸ். ஆர்த்தி ட்ரக்ஸ் பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க. டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. இந்த பைபேக் வழியாக 665,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வரைக்கும் அவங்க திரும்ப பெறுறாங்க. ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 0.72% என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 900 ரூபாய். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 510 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 76% கூடுதலாக அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க இந்த பைபேக்கிற்கு. ரெக்கார்டட் August 4ஆம் தேதி. ஒட்டுமொத்தமாக இந்த பைபேக்கு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் செலவு செய்கிறாங்க ஆர்த்தி ட்ரக்ஸ். ஆர்த்தி ட்ரக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 662 கோடிகள், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 11% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 48 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்ட்டர் 15% விழுந்திருக்கு. டிஎல்எஃப் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 528 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1423 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. கடன் குறித்தான அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாங்க. கடன் இருக்கிறதுலே குறைந்தபட்சம் இப்போ தான் எட்டியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வரலாறே இப்போது இருக்கக்கூடிய நெட் டெப்ட் வந்து 57 கோடி ரூபாய்னு அறிவிச்சிருக்கிறாங்க டிஎல்எஃப். ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் August 1ஆம் தேதி வெளியிட போவதாக சொல்லியிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் கொடுத்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும். டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் August 11. ஜிஎன்ஏ ஆக்சல்ஸ் டிவிடெண்ட் 6 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் August 11. போனஸும் அறிவிச்சிருக்கிறாங்க. 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. அதற்கான ரெக்கார்ட் டேட்டும் August 11. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. மே மாதத்தில் அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க 1.50 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட்டை இப்போ கொடுத்துருக்குறாங்க August 4ஆம் தேதி. மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ்க்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க AA-. ஆனால் அவுட்லுக்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவாக மாற்றிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க A1+. CMS இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏடிஎம் மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனம். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 512 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 87 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. வேதாந்தா குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 33,342 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 10% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3,308 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 6% அதிகரிச்சிருக்கு.
பந்தன் பேங்குடைய ஷேர்ஸை பிஎன்பி பரிபாஸ் ஆர்பிட்ராஜ் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 88,85,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 211. பயோகான் கம்பெனி தற்போது அப்டேட் இருக்குது. மலேசியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் 2 சிஜிஎம்பி இன்ஸ்பெக்ஷன்ஸ், ஜிஎம்பின்றது வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் இன்ஸ்பெக்ஷன், யூஎஸ்எஃப்டிஏ நடத்தியிருக்கிறாங்க. ஜூலை 10 ஜூலை 20 வரைக்கும் ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க. அதில் 8 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க பயோகான். சுதர்ஷன் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு 30 பைசா. அரபிந்தோ ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்குது. தெலங்கானாவில் இருக்கக்கூடிய ஆலையை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஜூலை 14 ஜூலை 21 வரைக்கும் ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க. 3 அப்சர்வேஷன்ஸ் போடப்பட்டிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அரபிந்தோ ஃபார்மா. லூப்பின் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்து அவங்க ஜெர்மனியில் அறிமுகம் செய்கிறாங்க. ஆஸ்மா சிகிச்சைக்கு, அடல்ட் ஆஸ்மா சிகிச்சைக்கும் க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சிகிச்சைக்கும் பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். லூப்பின் தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட்டும் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஒரு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எய்ட்ஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து, இது நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். ரெயில்டெல் கார்பரேஷனுடைய ஷேர்ஸை குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 23 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை 150.84. எஸ்ஜேவிஎன் தற்போது அப்டேட் இருக்குது. ஆர்இசி வந்து 50,000 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க போல தெரியுதுங்க. கம்பெனிக்கும் கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனிஸ்க்குமான ப்ராஜெக்ட்ஸ் நடத்துவதற்கும் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கும் இந்த பணம் பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க எஸ்ஜேவிஎன். ராணா சுகர்ஸ் உடைய ஷேர்ஸை நிர்மல் பங்க் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 11 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை 24 ரூபாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 9 ரூபாய். கன்சாலிடேட்டட் கிராஸ் ரெவென்யூ 231,132 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. கன்சாலிடேட்டட் எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டிங் அது ரெக்கார்டை எட்டியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 41,982 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5.1% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 18,258 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. ஸ்பிளிட்டப்பை பார்க்கும்போது ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிட்டடுடைய ஸ்பிளிட்டப்பில் கிராஸ் ரெவென்யூ 30,640 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 5,098 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. கஸ்டமர் பேஸ் ஜியோ பிளாட்ஃபார்மில் பார்க்கும்போது 448.5 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ஏஆர்பியூ ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் 180.5, இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 2.8% அதிகரிச்சிருக்கு. ரிலையன்ஸ் ரீட்டைலுடைய ஸ்பிளிட்டப்பை பார்க்கும்போது 555 புது கடைகளை திறந்திருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். கிராஸ் ரெவென்யூ 69,948 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2,448 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸில் ரெவென்யூ 133,031 கோடிகள், இயர் ஆன் இயர் 18% விழுந்திருக்கு. எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 17,271 கோடிகள், இயர் ஆன் இயர் 23% விழுந்திருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் ரெவென்யூ 4,632 கோடிகள், இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4,015 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய மீடியா பிஸ்னஸுடைய ஸ்பிளிட்டப்பில் கிராஸ் ரெவென்யூ 3,790 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 143% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 29 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 26% விழுந்திருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.